ஒவ்வொரு தடவை நான் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் எடுத்து போடும்போதும் என்கிட்ட எல்லோரும் கேட்பாங்க, இதில் மைக்கே இல்லை, மைக் இல்லாமல் எதுக்கு மைக் ஹோல்டர் வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. மைக் இருக்குது, இந்த பாருங்கள், இதுதான் மைக்கு. இதில் ஒரு மேக்னெட் இருக்கும், அந்த மேக்னெட்டை நான் இங்கே இப்படி ஒட்டி வச்சுருக்கேன். எப்பயுமே இந்த சட்டையில் இப்படி ஒட்டி வைப்பேன். சட்டையில் ஒட்டி வச்சா நான் மைக் வச்சுருக்கேங்கிறது அப்படி ஒரு மாதிரி பச்சையாக தெரியுது. அது தெரியாமல் நான் இப்படி ஒளிச்சு வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். இங்கே பாருங்கள், கேட்குதா? எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு கார் நியூஸ் எபிசோடில் வந்து இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன், ஒரு பாட்காஸ்ட் செட்டப் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போல்லாம் நீங்கள் என்ன யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சரி, அதனால தான் மைக் இருக்குது. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் டிசைர் 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படின்னு இன்டர்நெட்டில் கொஞ்ச நாள் முன்னாடி பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும், நேற்று வரைக்கும் என் ஆஃபீஸில் அதான் பேசிகிட்ருக்காங்க, ஸ்விஃப்ட் வாங்கிடலாம் போலயே, நல்லா 5-star ரேட்டிங் வாங்கியிருக்கு, நல்ல வண்டி அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அதை பற்றி ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க. நான் போன வாரம் டியூ டு சம் அன்ஃபார்சீன் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னால் கார் நியூஸ் வீடியோ போட முடியல. போட்டிருந்தேன்னா நான் போன வாரமே அதை பற்றி பேசியிருப்பேன். அதுக்குள்ளே எல்லோரும் பேசி முடிச்சுட்டாங்க, நிறைய பேர் வீடியோ ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க. என்னால் அதை எப்போ பண்ண முடியும்னு தெரியல. பட் இந்த 5-star ரேட்டிங், அதுவும் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் வாங்கியிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எல்லோரும் இத்தனை காலமாக மாருதியை வந்து டின் கேன், சோப்படப்பா, இடிச்சா அப்பளம் மாதிரி நொறுங்கிடுது அப்படின்னு எல்லோரும், என்னையும் சேர்த்து எல்லாருமே அதை கிண்டல் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். மாருதியை வந்து நம்ம ஒரு மாதிரி ஒரு சீப் ப்ராடக்டாக பார்க்குறதுக்கும் அது ஒரு காரணமாக இருந்தது. ஏன்னா என்ன தான் வந்து நல்ல ரிலையபிலிட்டி, நல்ல மெயின்டெனன்ஸ் சீப்பாக இருக்கும், அதோடய ரீசேல் வேல்யூ நல்லாயிருக்கும், அதுக்கு வந்து சர்வீஸ் நெட்ஒர்க் நல்லாயிருக்கும், அது அதை வாங்கினா 100,000 கிலோமீட்டர், 200,000 கிலோமீட்டர் பிரச்சனையே இல்லாமல் ஈஸியாக ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தாலும், இந்த சேஃப்டியில் ரொம்ப புவராக இருக்குது. 0-star ரேட்டிங் வாங்குது, 1-star ரேட்டிங் வாங்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு அது ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருந்தது. பட் ஆஸ் இண்டியன்ஸ், நம்மளுக்கு வந்து இந்த மைலேஜ் தான் முக்கியம், நம்மளுக்கு வந்து ஈஸி டு மெயின்டைன் அந்த விஷயம் தான் முக்கியம் அப்படின்றதுனால, சேஃப்டி ரேட்டிங் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த வண்டி நார்மலாக போயிட்டு வர்றதுக்கு போதும் அப்படின்னு தான் நம்ம எல்லோரும் வாங்கி, ஆல்மோஸ்ட் 90% ஆட்கள் எல்லோரும் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ திடீர்னு இந்த கார் வந்து 5-star ரேட்டிங் வாங்கினோடனே, எப்படி இது இப்படி வாங்குச்சு, இது நம்பலாமா, இது வந்து காசு கொடுத்து மாருதி வந்து இந்த மாதிரி ரேட்டிங் வாங்குறாங்களா அப்படின்லாம் நிறைய க்வெஷ்சன்ஸ் இன்ஸ்டாகிராம்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போது ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க, சேஃப்டி ரேட்டிங் எப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்களா, நிறைய விஷயங்கள் இன்டர்நெட்டில் சொல்கிறாங்க. எனக்கு பர்சனலி இந்த சேஃப்டி ரேட்டிங்கை பற்றி ஒரு சில ஒப்பீனியன் இருக்குது. திஸ் இஸ் நாட் அபவுட் ரைட் ஆர் ராங், திஸ் இஸ் அபவுட் வாட் ஐ திங்க் அபவுட் இட். மேபி நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், ஆமாம் இவன் சொல்கிறது கூட கரெக்ட் தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வரலாம். இந்த சேஃப்டி ரேட்டிங், 5-star ரேட்டிங் அப்படின்றது எப்படி எப்படி வருது, அது எதனால் அப்படி வருது அப்படின்னா, இந்த குளோபல் என்கேப், ஏஷியன் என்கேப், பாரத் என்கேப், அந்த என்கேப், இந்த என்கேப் சொல்கிறோம். என்கேப் அப்படின்றது என்னென்னா, நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அது வந்து ஒரு காரை அசஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி, அந்த எக்ஸாம்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸாம் நிறைய இடங்களில் நடக்குது. இப்போது கொரியாலாம் கொரியாவில் வச்சு பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியாவில் பண்ணுறாங்க, இப்போ இந்தியாவுக்குன்னு பாரத் என்கேப்னு புதுசாக ஒன்று பண்ணியிருக்காங்க. குளோபல் என்கேப்ன்றது பொதுவாக அது வந்து லண்டனில் நடக்குதுன்னு நினைக்கிறேன், குளோபல் என்கேப் அப்படின்றது பண்ணுறாங்க. இது வந்து கவர்மெண்ட் பண்ணுறது கிடையாது, பட் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் வேறு ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் வச்சு பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் அந்த குளோபல் என்கேப் கார் இடிக்குதுல்ல, அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா ADAC அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம், அசஸ்மெண்ட் சென்டர் அந்த மாதிரி ஏதோ உண்டு, சம் வார்த்தை உண்டு. அந்த ஏடிஏசி அப்படின்ற அந்த ஃபெசிலிட்டியில் தான் இந்த குளோபல் இந்த கிராஷ் டெஸ்ட்டு, அப்புறம் அந்த ESP டெஸ்ட்டு, அப்புறம் இந்த பிரேக்கிங் டெஸ்ட், இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் இந்த ADAC ஃபெசிலிட்டியில் தான் வச்சு பண்ணுறாங்க. நடக்கிற இடம் ADAC, நடக்கிறதுக்கு பேர் என்கேப், அதாவது நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். இது எந்த ஊரில் நடக்குது, எந்த கண்ட்ரியில் நடக்குதுங்கிறத வச்சு தான் இந்த ஏஷியன் என்கேப், கொரியன் என்கேப், ஜப்பான் என்கேப், இந்த இதெல்லாம். ஸோ இவ்வளோதான் இதோட பேசிக். இப்போது இந்த என்கேப் ரேட்டிங் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னா, ஒரு கார் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு காரில் என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வச்சு கிடையாது. ஒரு காருக்குள்ளே ஹியூமனை ரெப்ளிகேட் பண்ணி டம்மி பாடிஸ் வச்சுருப்பாங்க, ஒரு பேசஞ்சர், ஒரு டிரைவர், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு வயசு குழந்தை மாதிரி ஒரு சின்ன செட்டப், அதுக்கப்புறம் ஒரு 3 வயசு இன்ஃபேண்ட் மாதிரி ஒரு சின்ன பூமை. இந்த 4 பேரையும் வச்சு ஒரு காரை எடுத்துகிட்டு போய் 64 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர் 64 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவரில் போயிட்டு ஒரு ஆப்ஜெக்டில் போய் இடிக்கிறாங்க. இடிக்கும்போது இந்த உள்ளே இருக்கிற இப்படி போய் இடிக்கும்போது உள்ளே இருக்கிற இந்த டிரைவர், பேசஞ்சர், அந்த குழந்தை, அப்புறம் அந்த சின்ன அந்த பேபி, இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அடிபடுது அப்படின்றத வந்து பாயிண்ட்ஸ் வச்சு
எக்ஸாமின் பண்ணுறாங்க. அதாவது கழுத்தில் எவ்வளோ அடிபட்டுச்சுன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸு, தலையில் எவ்வளோ அடிபட்டுச்சுன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ், முட்டில் எவ்வளோ அடிபட்டுச்சுன்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஸோ பேசிக்கலி எப்படின்னா ஒரு கார் போய் இடிக்குது, இடித்தா அந்த உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு எவ்வளோ அடிபடுது அப்படின்றத வச்சு தான் பாயிண்ட்ஸ் அந்த கார் ஸ்கோர் பண்ணுது. அந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணுது அப்படின்றத வச்சு தான் எவ்வளோ ஸ்டார்ஸ் அப்படின்றது இருக்குது. பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கம்மி, முட்டில் அடித்தா பாயிண்ட்ஸ் கம்மி, தலையில் அடிபடுறது பாயிண்ட்ஸ் கம்மி, கையில் அடிபடுறது பாயிண்ட்ஸ் கம்மி, ஷோல்டரில் அடிபடுறது பாயிண்ட்ஸ் கம்மி அப்படின்னா ஆப்வியஸ்லி அதோட ஸ்டார் ரேட்டிங்கும் 1 star, 0 star, 2 star இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாத்துலேயுமே பாயிண்ட்ஸ் ஜாஸ்தினா 5 star rating, 4 star rating இந்த மாதிரி நல்ல ஸ்கோர் எடுக்கும். ஸோ இதுதான், இப்படி தான் அது மார்க் வாங்குறது. இப்போது எப்படி பாயிண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகுது, எப்படி பாயிண்ட்ஸ் கம்மி ஆகுது? எல்லா காருமே போயிட்டு 64 km/h ஸ்பீடில் தான் இடிக்குது. இப்போ இந்த இடிக்கிறது, இந்த கிராஷ் வந்து எப்படி நடக்கும்னா, 64 km/h அப்படின்றது ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ஆவரேஜ். நிறைய ரொம்ப வருஷமாக நிறைய ஆக்சிடென்ட்ஸை வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஆக்சிடென்ட்டும் எப்படி நடந்திருக்கு, கார் எப்படி போய் இடிச்சிருக்கு, என்ன ஸ்பீடில் போய் இடிச்சிருக்கு, இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி ஓவராலாக கடைசியாக ஓகே ஒரு ஒரு டெஸ்ட் நம்ம பண்ணுறோன்னா, அந்த டெஸ்ட்டை வந்து 64 km/h போய் ஒரு கார் இடிக்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணால் அந்த காரை நம்ம அசஸ் பண்ணலாம், ஜட்ஜ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு ரஃப்பான ஒரு வேல்யூ தான் அந்த 64 km/h அப்படின்றது. அந்த 64 km/h இந்த கார் போய் இடிக்கிறது, அந்த இடிக்கிற இடமும் இது வந்து இவங்க அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு இம்பேக்டும் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் இவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. டைரெக்டாக ஹெட் ஆன் ஹெட் இப்படி போய் இடிக்க மாட்டாங்க. அந்த அந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இப்படி இருக்கும். அதாவது இப்போ அந்த கார் இப்படி வருதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக இப்படி இருக்கும், சென்டரில் இப்படி இருக்காது, கொஞ்சம் இந்த டிரைவரோட சைடில் இடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஷ் டெஸ்ட்டில் ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னா கார் போய் இப்படி இடிக்காது, இப்படி இடிச்சுட்டு இந்த பக்கம் இப்படி சைடில் இப்படி திரும்பும். ஏன்னா ஆப்ஜெக்ட் போய் இடிக்கிறதே இந்த ஃப்ரண்ட் ரைட் ஹெட்லாம்ப் போய் மோதுற மாதிரி தான் இடிச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த அந்த ஆப்ஜெக்டை. அதனால் இப்படி போய் இடிச்சுட்டு இந்த பக்கம் இப்படி இப்படி வரும். ஸோ இந்த கார் ஸ்பீடு மட்டும் இவங்க டிசைன் பண்ணுறது கிடையாது, இந்த ஆப்ஜெக்ட் எப்படிப்பட்ட ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கணும், இதுவும் கூட இந்த ஏடிஏசி இந்த என்கேப்போட டிசைன் தான். இது ஒரு கிராஷ். அதுக்கப்புறம் கார் ஸ்டேபிளாக நிற்கும், சைட்லேருந்து ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து இந்த கார் மேலே இடிக்கும், இடிக்கும்போது இந்த கார் எப்படி பிஹேவ் பண்ணுது, அப்போது உள்ள இன்ஜுரி எப்படி ஆகுது அப்படின்றத பார்ப்பாங்க. இது ஒரு டெஸ்ட்டு. இன்னொன்று, காரை இப்படி சைட்வேஸாக எடுத்துகிட்டு போய் நடுவில் ஒரு போல் இருக்கும், இந்த போலில் போய் இந்த காரை இப்படி இடிக்க வைக்கிறது. இந்த மூணு டெஸ்ட்டையும் வச்சு, இந்த மூணு டெஸ்ட்லேயும் உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு எவ்வளோ அடிபடுது அப்படின்றத வச்சு தான் எல்லாத்தையும் அசஸ் பண்ணி இந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க. இப்போ இந்த என்கேப் ப்ரோக்ராம் எந்த கார் எடுத்துகிட்டு போனாலும் இந்த ஸ்பீடு வந்து மாறவே மாறாது. இந்த ஆப்ஜெக்ட் போய் இடிக்கிறது, இந்த ஸ்டைலு, இந்த ஆப்ஜெக்ட்ஸு, இந்த சைடில் இடிக்கிறது, போலில் போய் இடிக்கிறது, இது எதுவுமே மாறாது. ஆனால் ஒரு ஒரு காரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எப்படி இந்த மார்க்ஸ் வாங்குதுன்னா, அது அந்த காரில் இருக்கிற இன்ஜினியரிங், அந்த பாடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பாங்க, இல்லை இது இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்னோட டிசைன் இன்ஜினியர் ஒரு ஒரு காரோட பாடியை எப்படி டிசைன் பண்ணுறாங்கங்கிற எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் எனக்கு கிடையாது. இது எப்படின்னா, ஒரு கார் வந்து சும்மா ஒரு கார் வந்து பார்க்க ஹெவியாக இருக்குது, அதோடய பானட் வந்து ஹெவியாக இருக்குது, அது வந்து ஓட்டும் போது ஒரு மாதிரி ரிஜிட்டாக இருக்குது அப்படின்றத வச்சு ஒரு கார் ஸ்ட்ராங் அப்படின்றத சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை வச்சு இவங்க மார்க் போடுறது கிடையாது. கார் எப்படி வேணால் இருக்கட்டும், நீ 4 tons வேணால் காரை செஞ்சு எடுத்துகிட்டு வா, உன காருக்கு உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் இடிக்கும் போது எவ்வளோ சேஃபாக இருக்காங்க அப்படின்றத வச்சு தான் நான் மார்க் போடுவேன் அப்படின்றது தான் இந்த என்கேப் ப்ரோக்ராமோட ஒரு ஒரு கிரவுண்ட் ரூல் மாதிரி. ஸோ இப்போ இந்த மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் வந்து இவ்வளோ நாளாக 0, 1, 1 star, 2 star வாங்கிட்டு இருந்த கார் இப்போ திடீர்னு 5 star வாங்கியிருக்கு அப்படின்னா, ஆப்வியஸ்லி அவங்க வந்து அந்த காரில் இந்த இடத்துல இந்த ஏ பில்லரில், இந்த பானட்டில், சைடில், ஃபெண்டர்லலாம் ஏதாவது மெட்டீரியல்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லை வேறு டிஃப்ரெண்ட்டாக இன்ஜினியர் பண்ணியிருப்பாங்க, அதோட க்ரம்பிள் ஜோனை டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி எப்படி வேணால் பண்ணியிருக்கலாம், வி நெவர் நோ. எனக்கு அதை பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை அப்படின்றதுனால தான் இது வந்து இப்படி பண்ணியிருக்காங்க தெரியுமா, அப்படி பண்ணியிருக்காங்க தெரியுமா, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஐ டோன்ட் வாண்ட், எனக்கு அந்த மாதிரி சொல்லி எனக்கு பேர் வாங்கணும்னு எனக்கு ஐ டோன்ட் நோ எப்படி பண்ணியிருக்காங்க தெரியல. பட் தெட் இஸ் சம்திங் ரியலி குட். அப்படி உண்மையிலே ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வெல் இன்ஜினியர் பண்ணனால தான் உள்ள அடி கம்மியாகப்படுது, உள்ள அடி கம்மியாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது, உள்ள இம்பேக்ட் கம்மியாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறனால தான் பேசஞ்சர்ஸ்க்கு கம்மியாக அடிபடுது, பேசஞ்சர்ஸ் கம்மியாக அடிபடுறதுனால தான் இது நல்ல மார்க் வாங்கியிருக்கு. இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம எக்ஸாம் எழுதுறோம்ல, அந்த மாதிரி தான். ஒரு ஒரு எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினா நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்கிது. பட் எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்குகிற எல்லோரும் புத்திசாலி, எல்லோரும் லைஃப்பில் வந்து
ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, மேக்ஸ் பரீட்சையில் நல்ல ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணவனால லைஃப்பில் எல்லா ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் இதுவும், இப்போ திடீர்னு மாருத்திக்கு இப்படி நல்ல மார்க் வாங்கிடுச்சு அப்படின்றதுனால நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது. இது எந்த காராக இருந்தாலும் சரி, இத்தனை நாளாக டாடா ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டு இருக்கு, இத்தனை நாளாக மஹிந்திரா ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டு இருக்கு. இந்த கிராஷ் டெஸ்ட் அப்படின்றது வந்து நம்ம ஸ்கூலில் வந்து எழுதுகிற ஒரு எக்ஸாம் மாதிரி, அது வந்து ஒரு ரொம்ப ஒரு கண்ட்ரோல்டான ஒரு என்வாயன்மெண்ட்டில் பண்ணுறது. 64 km/h கரெக்டாக போயிட்டு டிரைவரோட ஹெட்லாம்பில் போய் இடிக்கிற மாதிரி ஒரு 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 ஆக்சிடென்ட் நீங்கள் என்றைக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்டாக அந்த ஏடிஏசி ஃபெசிலிட்டியில் போய் இடித்த மாதிரி தான் என்னோடய ஆக்சிடென்ட் ஆச்சுன்றது எத்தனை பேரால் சொல்ல முடியும். இப்படி நம்ம போய் இடித்தா இப்படி இடித்து கார் இப்படி போகலாம், இப்படி இடித்து இப்படி திரும்பி இங்கே வந்து ஒரு லாரி வந்து இடித்து இப்படி ஒரு பஸ் வந்து இடித்து 64 km/h ஆனாலும் இம்பாக்ட் எல்லா சைட்லேருந்து வந்து படலாம். இல்லை அந்த இடிக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பள்ளம் இருக்கலாம், அதனால் அந்த பள்ளத்தில் இடித்து கார் குப்புற கவுந்து இப்படி 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 போகலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஃபெசிலிட்டி சென்டரில் வச்சு பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இது நம்ம இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து இந்த நம்ம ஸ்கூல் எக்ஸாம் தான். ரியல் லைஃப்பில் எப்படி எப்படிலாமோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணாமல் நீ எக்ஸாம் ஹால்குள்ளே வந்தால் கொஸ்டின் பேப்பர் இது தான், இந்த கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் இது தான், இதில் நீ எப்படி மார்க் வாங்குறங்கிறத வச்சு தான் உனக்கு நீ வந்து நல்லா படிக்கிறவன் நீ நல்லா படிக்காதவன் அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லையா. அது வந்து நம்மளை வந்து பெட்டர், வி ஆர் அஹெட் ஆஃப் அதர்ஸ், நம்ம வந்து நம்ம மற்ற பசங்களை விட நம்ம நல்லா படிக்கிற பையன் அப்படின்றது ஒரு ஒரு இமோஷ்னல் ஃபீல் குட் வேணால் கொடுக்கலாமே தவிர, இட் டஸ் நாட் ஆக்சுவலி மேக் யூ இன்டெலிஜென்ட் ஆர் இட் டஸ் நாட் ஆக்சுவலி மேக் யூ ஸ்ட்ராங். அதே மாதிரி தான் அந்த கார்ஸ்க்கும், ஒரு கார் ஃபைவ் ஸ்டார் வாங்கிட்டு அப்படின்றதுனால ரோட்ல எப்போ போனாலும் அந்த காரில் இருக்கிற எல்லாரும் சேஃபாக இருப்பாங்க, உள்ள இருக்கிறவங்க உயிருக்கு வந்து உத்தரவாதம் அப்படின்னு சொல்லவே முடியாது. 100% எப்பயுமே அதை சொல்ல முடியாது. அது சும்மா ஒரு ஃபெதர் ஆன் த ஹேட் மாதிரி, நல்ல ஒரு 10 நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கா, 11வதா இந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கினா கார் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக விற்கும் அப்படின்றது மட்டும்தான். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல் அபவுட் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இன் ஜென்ரல். இது வந்து சுசுகி ஸ்விஃப்ட்டை பற்றி மட்டும்னு கிடையாது, இது நான் ஜென்ரலாக கூட இந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம். பட் இப்போ சுசுகி ஸ்விஃப்ட்டு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருச்சு அப்படின்றதுனால எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க, அதனால் இந்த விஷயத்தை இப்போ சொன்னால் நிறைய பேருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். நான் சொன்னது வந்து இப்படி சுற்றி வளைச்சி பி டி பி பி பிப்டி சொல்லியிருந்தாலும் நான் என்ன சொல்ல வர அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிசையர் ஹேஸ் ரிலையபிலிட்டி, சர்வீஸ் நெட்ஒர்க், இந்த மெயின்டெனன்ஸ் இஸ் சீப், பார்ட்ஸ் ஆர் சீப், எங்கேனாலும் நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம், ரிப்பேர் பண்ண தலைவலி கிடையாது, அதை மெயின்டைன் பண்ணுறது, ஓட்டுறது, அதோடய பார்ட்ஸ் அவைலபிலிட்டி, இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கார். எனக்கு அதில் வந்து ஒரு ஒரு ஃப்ளை ஆன் த ஆயின்மெண்ட்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக இந்த கார் ஃபாரம்ஸில், இதெல்லாம் நிறைய இடத்துல இட்ஸ் த ஃப்ளை ஆன் த ஆயின்மெண்ட் அப்படின்வாங்க. இப்போ நம்ம ஒரு அடிபட்டிருக்கு, அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா ஓகே நம்மளுக்கு ஒரு குட் ஃபீலிங் இருக்கும், சரி ஆறிடும் அப்படின்னு. அந்த நேரத்தில் ஒரு ஈ வந்து அது மேலே உட்காந்துச்சுன்னா அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்குது, பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட். இப்போ இருக்கிற கார்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வருது, இன்ஜினை மட்டும் 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்னு குட்டியாக வைக்கிறனால அந்த இனிஷியல் லேக்கு அந்த பிக்கப்லாம் வந்து ரொம்ப அபட்டமாக தெரியுது. அதனால தான் அந்த 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் மேலே எனக்கு எனக்கு அந்த ரொம்ப பிடிச்ச இன்ஜின் கிடையாது அது. இப்போ இந்த புது ஸ்விஃப்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 3 சிலிண்டர் இன்ஜின் அந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாதே தவிர, அந்த காரோட ஸ்டைல், அந்த காரோட ஃபீச்சர்ஸ், அந்த காரோட லுக்கு, உள்ளே இருக்கிற அந்த பாடி ஸ்டைல், இது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நீட்டாக ஒரு காரை கொண்டு வந்து நிறுத்தினா அது ஒரு கார் மாதிரி இருக்கணும். இதோ இது எப்படி கார் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு ஹெட்லைட்டு, அது அழகாக ஒரு டெயில் லைட்டு, அனலாகில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க, வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, சன்ரூஃப், சரி இப்போ எல்லோரும் சன்ரூஃப் ஆசைப்படுறாங்க, சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, 360 டிகிரி டிஸ்பிளே இருக்குது. இப்போ இதெல்லாம் தவிர எக்ஸ்ட்ராவாக நான் வந்து ஓவராக நான் வென்டிலேட்டட் சீட் தரேன், நான் வந்து அடாஸ் தரேன் அப்படி இப்படின்னு அந்த ஒரு செகண்ட் லெவல் லக்ஸுரியெலாம் வந்து இந்த புது காரில் சின்ன சின்ன கார்ஸ்லாம் கொண்டு வரனால தான் அன்னெசரியாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. யூஸ் பண்ணாத ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சும்மா காசு கொடுத்து வாங்கி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணாமல் அதுக்கு ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு எதுக்கு இந்த தேவையில்லாததுலாம். அதனால் இட்ஸ் ஜஸ்ட் த ரைட் அமௌண்ட் ஆஃப் டெக் ஒன் நீட்ஸ் இன் அ கார் டுடே. அதில் வந்து இந்த ஸ்விஃப்ட் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நத்திங் மோர் நத்திங் லெஸ். ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த ஸ்விஃப்ட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாடல் நல்லா சேல் ஆகும். 4 சிலிண்டர் இன்ஜினில் இருந்த ரிஃபைன்மெண்ட் வந்து 3 சிலிண்டரில் இல்லைன்னாலும் மற்ற இந்த ஃபீச்சர்ஸு, இந்த சேஃப்டி ரேட்டிங் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்த வந்து ஈஸியாக எல்லோரும் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. தட்ஸ் நாட் அ பிக் டீல். உண்மையிலே அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அது ஸ்விஃப்ட், ஐ மீன் மாருதி இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தது. இது வந்து மாருதியால் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியாது, திடீர்னு வந்து அது எப்படியோ பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு பிராண்ட் நினச்சா அது கண்டிப்பாக பண்ணலாம், அதுக்கான
இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதுக்கான மணியோ அதுக்கான இன்ஜினியர்ஸோ எல்லாமே எல்லா பிராண்ட்ஸ்கிட்டையும் உண்டு. இட்ஸ் ஜஸ்ட் தட் மார்க்கெட்டில் அதுக்கு நீடு இருக்கா, அது அது நம்ம கொடுத்தா அதை பே பண்ணி வாங்குறதுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, இதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. இது இருக்குது அப்படின்றது மாருதிக்கு இப்போ உரைச்சிருக்கு, அதனால் சரி ஓகே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்குற மாதிரி ஒரு காரை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்காங்க. தே ஹவ் ஸ்கோர்ட் இட். ஸோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன் அபவுட் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இன் ஜென்ரல். இது வந்து சுசுகி ஸ்விஃப்ட் டிசைரை பற்றி இல்லை, நிறைய பேருக்கு இதை பற்றி நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். ஸோ நான் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எஸ் தட் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.